வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம checkered notebook paper design, அதாவது இந்த மாதிரி கட்டம் கட்டம் போட்ட notebook paper எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து ஒரு நியூ ஃபைல் எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து லே அவுட்டுக்கு போய் சைஸில் வந்து A4 சைஸ் செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து இன்சர்ட்டுக்கு போய் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு போய் சிம்பிள் டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு உள்ளே இருக்கிற டம்மி டெக்ஸ்ட்டை வந்து டிலீட் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்தது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை அப்படியே செலெக்ஷனில் வச்சுக்கிட்டு இந்த ஹைட்டு விடுத்து ரெண்டுமே வந்து A4 சைஸு என்ன இருக்கோ அதை வந்து இங்கே செட் பண்ணிடுங்க. ஸோ ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 297 mm இருக்கும், அதாவது 29.7 cm இருக்கும். விடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 21 cm இருக்கும். ஸோ உங்களுக்கு சப்போஸ் இந்த இடத்துல வந்து யூனிட்ஸ் ஆஃப் மெஷர் இன்ச்சஸில் இருந்ததுன்னா அதை வந்து எப்படி சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் வந்து பழைய பதிவில் சொல்லியிருப்பேன், அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுங்க அடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேப் டெக்ஸ்ட் போயிட்டு இன்ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தது அகெயின் அலைனில் வந்து அலைன் சென்டர், அலைன் டா மிடில் இதை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட்டு பாக்ஸ் என்ன இருக்குது அது வந்து பேஜுக்கு மிடலில் வந்து அலைன் ஆயிரும். ஸோ இதை அலைன் பண்ணும்போது இந்த அலைன் டு பேஜ் அப்படிங்கிறது வந்து டிக் மார்க் இருக்கணும், இல்லைன்னா அது வந்து பேஜுக்கு தகுந்தாற் போல் அலைன் ஆகாது. ஓகேங்களா. அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மேட்டில் வந்து இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆரோ, இந்த ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஆரோ கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே போயிருங்க. இதில் வந்து இந்த லேஅவுட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே போயிட்டு இந்த மார்ஜின் எல்லாத்தையுமே வந்து ஜீரோ பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளேயே கர்சர் வச்சுட்டு இன்சர்ட் போய் டேபிளுக்கு போய் இன்சர்ட் டேபிள் போயிருங்க. ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸில் வந்து 21 டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் ரோஸில் வந்து 30 டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 cm கட்டங்கள் உருவாக்க போகிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து 21 cm, அதாவது 210 mm இருக்குது இல்லைங்களா விடுத்து, அதை வந்து நம்ம வந்து அதாவது 21 cm வந்து எவ்ரி 1 cm அந்த மாதிரி. ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த டேபிள் வந்துருச்சு. ஸோ இந்த டேபிளினுடைய ஹைட்டை நம்ம செட் பண்ணணும். ஸோ லேஅவுட் போயிருங்க. முதல்ல செலக்ட் போய் செலக்ட் டேபிள் செலக்ட் பண்ணிடுங்க. டேபிள் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இப்போ விட்த் வந்து 1 cm இருக்குது, அது கரெக்டாக இருக்குது. ஹைட் வந்து 1 cm அப்படின்னு டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கடுத்தது நம்ம என்ன செய்ய வேண்டணும் அப்படின்னாக்கா, இந்த பார்டர் கலரை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் டிசைன் போயிருங்க. இந்த பென் கலர் இருக்குது இல்லைங்களா, இங்கே போய் மோர் கலர்ஸில் போயிருங்க. அதுக்கடுத்தது கஸ்டமில் போயிருங்க. இந்த இடத்துல ரெட்டுக்கு வந்து 28 டைப் பண்ணுங்கள். க்ரீனில் வந்து 179 டைப் பண்ணுங்கள். ப்ளூவில் வந்து 200 டைப் பண்ணுங்கள். ஓகே கொடுத்துருங்க. இதுக்கு அடுத்தது அகெயின் நீங்கள் இந்த பார்டர்ஸில் வாங்க, ஆல் பார்டர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆல் பார்டர்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் இது வந்து இந்த பார்டருக்கு வந்து அது அப்ளை ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த செக்கர்டு நோட்புக் பேப்பரை வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே போல் ஒரு நல்ல கண்டென்ட்டுடன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.